யாரும் யாருக்கும் அவசரப்பட்டு ஃபத்வா கொடுக்க வேணாம். ஒவ்வொருவருடைய நிலைமைகள் வித்தியாசப்படும். அதனால எல்லோருக்கும் ஒரே மாதிரி சட்டம் இல்லை. ஒவ்வொருவருடைய உடல் அமைப்புகளை வைத்து அவருடைய நோயுடைய தாக்கத்தை வைத்து ஃபத்வாக்கள் வித்தியாசப்படும். நிற்கவும் முடியாது, ருக்குவுக்கு குனியவும் முடியாது. நாங்க சொன்ன இந்த 4 விதத்திலேயும் அவருடைய இடுப்ப வளைக்கேலா அவர் நிலத்துல உட்கார முடியாத பட்சத்துல தான் அவர் உயரமான ஒரு ஸ்டூல் மாதிரி ஒன்றில் அமர்ந்து கொள்ளலாம். கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இவ்வளவு பிரமாண்டமான இந்த பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்திலே உள்ள அனைத்து படைப்பினங்களையும், அவைகள் உயிருள்ளவைகள், உயிரற்றவைகள், நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடியவைகள், தெரியாதவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நமக்காக படைத்து மனிதர்களையும் ஜின்களையும் பெரும் ஒரு நோக்கத்திற்காக படைத்ததாக குர்ஆனில் கூறுகின்றான். குர்ஆனில் மிக தெளிவாக அல்லாஹ் கூறும் பொழுது وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنْسَ إِلَّا لِيَعْبُدُونَ நான் அனைத்து மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டியே தவிர படைக்கவில்லை. முழு மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் அல்லாஹ்வை வணங்குவதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். வணக்கங்களில் முதலாவது தௌஹீத், அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி, ஏற்றுக்கொள்ள வேண்டிய முறைப்படி, அவனுக்கு யாரையும் எதனையும் எவரையும் இணை வைக்காமல் அனைத்தும் அவனால தான் நடக்குகின்றது என்ற இந்த ஆழமான நம்பிக்கையுடன் அதற்கு பின்னால மிக முக்கியமான வணக்கங்களை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். சில வணக்கங்கள் உடலால மாத்திரம் செய்யப்படக்கூடிய வணக்கம், இன்னும் சில வணக்கங்கள் பொருளால மாத்திரம் செய்யப்படக்கூடிய வணக்கங்கள், இன்னும் சில வணக்கங்கள் உடலாலும் பொருளாலும் சேர்த்து செய்யப்படக்கூடிய வணக்கம். நாம் தொழக்கூடிய தொழுகை எடுத்துக்கொண்டோம் என்றால் கிட்டத்தட்ட உடலால செய்யப்படக்கூடிய வணக்கம், உடலும் உள்ளமும் சேர வேண்டும் அந்த தொழுகையில. ஜக்காத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் பொருளால மாத்திரம் நிறைவேற்றப்படக்கூடிய வணக்கங்கள். ஹஜ்ஜு, அதற்கு பொருளும் தேவை உடலும் தேவை. ஆனால் இவ்வளவு மிக முக்கியமான வணக்கங்களில் கூட அல்லாஹ் சில நெகிழ்வு தன்மைகளை வைத்திருக்கிறான். ஜக்காத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதனுடைய நிசாப் அளவு என்று ஒன்றிருக்கிறது. அந்த நிசாபை அடைந்தால்தான் அவரின் மீது ஜக்காத் கடமை. பிறை கணக்குப்படி ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும். ஒரு வருடம் பூர்த்தியாகாவிட்டாலும் நிசாபை அடையாவிட்டாலும் ஜக்காத் கடமை இல்லை. ரமதானுடைய நோன்பு பருவ வயதை அடைந்த ஆண்கள் பெண்கள் எல்லோரின் மீது கடமை. அதில் ஒரு சிலருக்கு அல்லாஹ் விதிவிலக்கு அளித்திருக்கின்றான். சிலர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள், இன்னும் சிலர் ஆகுமான பிரயாணத்தை செய்கிறார்கள். அந்த ரமதானுடைய காலத்தில் நோன்பை விட்டுவிட்டு பிறிதொரு காலத்தில் கதா செய்ய அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான். அதே மாதிரி தான் ஹஜ்ஜுடைய வணக்கம். உடல் ஆரோக்கியமும் தேவை, பொருளும் பணமும் தேவை, அங்கே பிரயாணம் செய்வதற்கு தோதுவான அச்சமற்ற சூழலும் தேவை. கடந்த 2 வருடங்களுக்கு முன்னால கொரோனாவுடைய தாக்கம், உடல் பலமும் இருந்து பணமும் பொருளும் இருந்து பிரயாணம் செய்வதற்கு சாதகமான ஏற்றமான சூழல் இருக்கல்ல, அதனால ஒரு வருடம் ஹஜ்ஜுடைய அமலே நடக்கவில்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால சில மிக முக்கியமான அமல்களில் சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சில காரணங்களுக்காக வேண்டி சில விதிவிலக்குகளை ஏற்படுத்தி இருக்கிறான். ஆனால் இவைகளுக்கு நேர் மாற்றமான ஒன்று தான் தொழுகை. அந்த தொழுகையுடைய விடயத்தில் எந்த விதமான நெகிழ்வு தன்மைகளும் இல்லை, எந்த விதமான விட்டு கொடுப்புகளும் இல்லை. உலகத்தில் மனிதர்களுடன் சேர்ந்து செய்யப்படக்கூடிய ஒரு வணக்கம், மனிதர்களுடன் என்றால் மனிதர்கள் அல்லாத, அது வானமோ பூமியோ சூரியனோ சந்திரனோ மலைகளோ மரங்களோ பறவைகளோ, இவைகள் எல்லாவற்றும் ஒரு வகையில் அல்லாஹுவுக்கு சுஜூதும் செய்கிறது, அல்லாஹுவை வணங்கவும் செய்வதாக குர்ஆன்ல கூறுகின்றான். அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் والشمس والقمر والنجوم والجبال والشجر والدباب وكثير من الناس. محمد صلى الله عليه وسلم نينغا كوني كليا يسجد له من في السماوات ومن في الأرض. பூமியிலே உள்ளவர்கள் வானிலே உள்ளவைகளும் உள்ளவர்களும் والشمس والقمر சூரியன் சந்திரன் والنجوم நட்சத்திரங்கள் والشجر மரங்கள் والدواب மிருகங்கள் பறவைகள் وكثير من الناس அதிகமான மனிதர்கள் அல்லாஹ்வை சஜ்தா செய்வதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான். உலகத்தில் மனிதர்களுடன் இணைந்து மற்ற படைப்பினங்கள் ஒரு வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறது என்றால் அது தொழுகையுடைய வணக்கம்தான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களின் மீதும் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கியிருந்தான். ஆனால் அதனுடைய முறை காலம் வித்தியாசமாக இருக்கலாம். ஹதரத் மூஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்தும் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வணங்கப்படுவதற்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீங்கள் என்னையே வணங்கணும். அந்த வணக்கத்தில் ஆக முக்கியமானது தொழுகை. என்னை ஞாபகம் செய்வதற்காக வேண்டி தொழுங்கள் என்று ஹதரத் மூஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் பணித்திருக்கிறான். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் பைத்துல்லாஹ்வை கட்டிவிட்டு கொஞ்ச தூரம் சென்று தன்னுடைய மகனையும் மனைவியையும் மனித சஞ்சாரமற்ற இடத்தில் விட்டுவிட்டு வந்து கேட்ட துஆ, ரப்பி ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ذر்ரியதி பிவாதின் غைரு ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فجعل أفئدة من الناس تهوي إليهم. மனித சஞ்சாரமற்ற இடத்தில் என்னுடைய சந்ததியை விட்டுவிட்டு வந்திருக்கிறேன், அதனால் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்காக சில மனிதர்களுடைய உள்ளங்களை இதன் பக்கம் நீ திருப்பி விடுவாயாக, பழங்களை கொண்டு அவர்களுக்கு உணவளிப்பாயாக என்று கேட்ட துஆவையும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் கூறுவார்கள், வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, நான் உயிருடன் இருக்கும் வரைக்கும் தொழும்படியும் ஜகாத் கொடுக்கும்படியும் அல்லாஹ் எனக்கு ஏவி இருக்கிறான், வசியத் செய்திருக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நபிமார்களாக இருக்கலாம், மலக்குமார்களாக இருக்கலாம், உலகத்தில் உள்ள மற்ற படைப்பினங்களாக இருக்கலாம், எல்லோரும் எல்லாவற்றும் எல்லா படைப்பினங்களும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வணக்கம் என்றால் தொழுகையுடைய வணக்கம். அதனால தான் மற்ற வணக்கங்களை ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பூமிக்கு அனுப்பி கடமையாக்கினான். ஆனால் தொழுகையை மாத்திரம் அல்லாஹ் அவ்வாறு கொடுக்கல்ல, அதற்காக வேண்டி மிக பிரமாண்டமான ஒரு பிரயாணம் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு இரவுல மக்காவிலிருந்து ஜெருசலம் கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் ஜெருசலத்தில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வருகிறார்கள். அங்கே எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தால ஒன்று சேர்க்கின்றான். எல்லா நபிமார்களையும் சேர்த்து சந்தித்து அவர்களுடன் தொழுதுவிட்டு அங்கிருந்து தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகம் நோக்கி பயணிக்கின்றார்கள். சமீப காலத்தில் நாங்கள் பார்க்கலாம், சந்திரனுக்கு பல நாட்டுடைய ராக்கெட்டுகளை அனுப்புகின்றார்கள். சமீபத்தில் இந்தியாவுடைய சந்திராயன் 3 என்று சொல்லக்கூடிய அந்த ராக்கெட்டை அனுப்பி என்னமோ பெரும் சாதனை செய்ததாக மீடியாக்களில் நாம் படித்திருப்போம். இதுவரைக்கும் எந்த நாடும் அனுப்பாத ஒரு வித்தியாசமான திசைக்கு அவர்கள் அனுப்பி 40 நாளில் அது போய் அந்த இடத்தை அடைந்திருக்குது. ஆனால் அது பூமியோட இணைந்த ஒரு கோள் தான் சந்திரன், துணைக்கோள். பூமியுடைய துணைக்கோள் தான் சந்திரன். அந்த சந்திரனுக்கு மேலால் எத்தனையோ கோள்கள், அந்த அனைத்து கோள்களுக்கு ஆக மேலத்தான் முதலாவது வானம். முதலாவது இரண்டாவது ஏழு வானங்களை தாண்டி அல்லாஹ்வுடைய அரிஷையும் அவனுடைய குர்சியையும் தாண்டி அதற்கு பின்னால சித்ரத்துல் முன்தஹா என்ற அந்த இடத்தையும் தாண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தர்பாரை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்ததாக சூரத்து நஜ்ம்ல அல்லாஹ் மிக விரிவாக பேசுகின்றான். அந்த இடத்திற்கு தன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து தான் இந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை, ஒரு வணக்கத்தை நபி அவர்கள்ட்ட கொடுக்குகின்றான். நபி அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தை முடித்துவிட்டு அடுத்த நாள் லுஹருடைய நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வந்து விட்டார்கள். வந்து இப்பொழுது ஹதீம் காபத்துல்லாவுக்கு பக்கத்துல ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் இமாமாக நின்று தொழுகையை தொழுக வைக்கிறார்கள். முதலாவது நாள் துஹருடைய தொழுகையை சூரியன் நடு உச்சிக்கு வந்து கொஞ்ச நேரத்திலேயே துஹருடைய தொழுகையை தொழுக வைக்கின்றார்கள். முதலாவது நாளுடைய அசர் தொழுகையை ஒரு பொருளை நாம் நடு உச்சியில நடுப்பகல்ல வைத்தோம்னா அதே பொருளுடைய அளவுக்கு நிழல், உதாரணமாக ஒரு பேனையோ ஒரு பென்சிலோ அல்லது ஒரு பிட்டூலையோ நாம் வைத்தோம் என்றால் அந்த பிட்டூல் ஒரு அடியுடைய அளவுக்கு அந்த நிழல் வந்த உடனேயே அவர்கள் அசருடைய தொழுகையை தொழுக வைக்கின்றார்கள். மகரிப் சூரியன் மறைந்தவுடன், ஐஷா செம்மேகம் மறைந்தவுடன், அடுத்த நாள் காலையில ஃபஜ்ர், அந்த ஃபஜ்ரு சாதிக் சூரியன் உதயமாகி அந்த இருட்டோடு அடுத்த நாள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுக வைக்கின்றார்கள். இரண்டாவது நாளுடைய துஹர் தொழுகைய முதலாவது நாள் அசர் தொழுவதற்கு கொஞ்சம் முன்னால இரண்டாவது நாளுடைய துஹர் தொழுகையை தொழுக வைக்கின்றார்கள். இரண்டாவது நாளுடைய அசருடைய தொழுகையை ஒரு பொருள் டபுள் நிழல், உதாரணமாக ஒரு பேனை அதனுடைய இரண்டு மடங்கு நிழல் வந்த நேரத்தில் இரண்டாவது நாளுடைய அசர் தொழுகையை தொழுக வைக்கின்றார்கள். இரண்டாவது நாளுடைய மகரிபும் ஆரம்ப வேலை, இரண்டாவது நாள் ஐஷாவையும் தாமதித்து தொழுக வைக்கின்றார்கள். இரண்டாவது நாளுடைய ஃபஜ்ரு தொழுகை கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பிக்கிற நேரத்தில் ஃபஜ்ரு தொழுகையை தொழுக வைத்து விட்டு சொன்னார்கள், ஹாதல் வக்து ஃபீமா பைன ஹாதைனில் வக்தைன், உங்களோட உம்மத்து தொழக்கூடிய நேரம் இந்த இரண்டு நேரத்திற்கு உட்பட்டது தான். நபி அவர்கள் நினைச்ச மாதிரி தொழுகையுடைய நேரத்தை நபி அவர்கள் நிர்ணயிக்கல்ல. ஹதர் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களே வந்து முதலாவது நாளுடைய ஆரம்ப வேளையில இரண்டாவது நாளுடைய தொழுகையை கொஞ்சம் பிற்படுத்தி மகரிபை தவிர இரண்டு நாள் தொழுக வைத்து விட்டு சொன்னார்கள், உங்களுடைய உம்மத்துடைய தொழுகைக்குரிய நேரம் இந்த இரண்டு நேரத்துக்கு உட்பட்டது. இமாம்கள் மஸ்அலாக்களை சொன்னதெல்லாம் வெறும் அவர்கள் யூகித்து அல்ல, ஹதீஸ்களை வைத்துத்தான். இந்த ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல திர்மிதியில பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த ஹதீஸை இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய முதல் நாள் அமலை எடுத்துத்தான் ஷாஃபி மதஹப்ல துஹர் பாங்கு சொல்லி 10 நிமிஷத்துல, அசரும் பாங்கு சொல்லி ஒரு 10-15 நிமிஷத்துல, மகரிப் பாங்கு சொல்லி சுன்ன தொழுத உடனேயே, இஷாவும் ஆரம்ப வேளையில ஃபஜ்ரும் ஆரம்ப வேளையில இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சட்டம் இயற்றினார்கள், ஐங்கால தொழுகைகளை ஆரம்பத்திலே தொழுவது நல்லது. இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் ஹனஃபி மதஹபை உருவாக்கிய மிகப்பெரிய அறிஞர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய இந்த இரண்டாவது நாள் அமலை எடுத்துத்தான் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் லுஹர் தொழுகையை அதாவது தாமதித்து தொழலாம், தொழுவதற்கு ஆதாரம் இருக்குது. அதனால தான் எங்கட நாட்டில் ஹனஃபிகள் கொஞ்சம் தாமதித்து உதாரணமாக 1 மணி 1:15 அவர்கள் தொழுகின்றார்கள். ஆனால் வேறு நாட்கள் நாங்கள் பார்க்கலாம், அங்கே கொஞ்சம் நேர காலமும் வித்தியாசம், மிச்சம் தாமதித்து தொழுவார்கள். பக்கத்தில் உள்ள நாட்டில் சமரில் 2:30-3 மணிக்கு துஹர் தொழுவார்கள், அசர் 6:30-7 மணிக்கு சமர் தொழுவார்கள். ஏனென்றால் சூரியன் மறைவது லேட்டாகி மகரிப் ஆரம்ப வேளையில் இஷாவையும் பிற்படுத்தி தொழுவார்கள். ஃபஜ்ருடைய தொழுகை தொழுகையும் பாங்கு சொல்லி ஒரு 45 நிமிடத்திற்கு பின்னால தான் தொழுவார்கள். இரண்டு பேர்கள் செய்வதும் ஹக்கு, இரண்டு பேர்கள் செய்வதும் சரி. இரண்டுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த அமல் தான் மிகப்பெரிய ஆதாரம். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், இப்னு மாஜாவோட வருது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லமனி ஜிப்ரீலு அல் வுதுஅ, ஜிப்ரீல் எனக்கு வுது செய்கிற முறையை கூட படித்து தந்தார்கள். வுதுவையும் நீங்க எப்படி செய்யணும் நபி அவர்களுக்கு படித்து கொடுத்தார்கள். தொழுகையை எப்படி தொழணும் படித்து கொடுத்தார்கள். எந்த நேரத்தில் தொழணும் படித்து கொடுத்தார்கள். தொழுகைக்குரிய அசான் அதை கூட வஹ்யின் மூலமாக ஹதரத் அப்துல்லாஹி இப்னு அப்து ரப்பிஹி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியுடைய கனவுல அவர்கள் காட்டப்பட்டு அந்த கனவை எடுத்துத்தான் நபி அவர்கள் அசானுடைய அமலை கூட உம்மத்திற்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் நாம் எதை சொல்லிக்கொண்டு வருகிறோம் என்றால், மற்ற வணக்கங்களை விட ஆக வித்தியாசமான சிறப்பான ஒரு அமல் தான் தொழுகையுடைய அமல். எந்த நேரத்திலும் எந்த கட்டத்திலும் விட இயலாது. பெண்களுடைய அந்த மாதவிடாய் பீரியடுடைய டைம், குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய அந்த நேரத்தை தவிர பெண்களோ ஆண்களோ அது எந்த கட்டமாக இருக்கலாம், தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. நின்று கொண்டு தொழ முடியாட்டி அமர்ந்து கொண்டு, அமர்ந்து தொழ முடியாட்டி ஒருக்கணித்து படித்து கொண்டு, உது செய்வதற்கு தண்ணீர் இல்லாவிட்டால் மண்ணால தயமும் செய்து, மண்ணும் இல்லை தண்ணீரும் இல்லை. இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய மதுஹபை ஃபாலோ பண்ணி மண்ணை சார்ந்த எதிலையாவது அடித்து தயமும் செய்யணும். விமானத்தில் போறவர்கள் சில நேரம் பிரயாணம் செய்கிறார்கள். விமானத்தில் வுது செய்வதற்கு ஏற்பாடுகள் இல்லை. எங்கட சிலர்கள் அந்த மாதிரி செய்தாலும் அது அவர்களுடைய அந்த நிறுவனத்திற்கு சரியில்லை. எந்த வீட்டில் வுது எடுக்கிற மாதிரி அந்த டொய்லெட்ல போய் வுது செய்யறது அவ்வளவு நல்லதல்ல. எந்த அந்த அளவுக்கு தண்ணீருடைய ஏற்பாடு இல்லை. அங்கே தாராளம் என்ன செய்யலாம், நாங்கள் ஒன்று வுது செய்து கொண்டு செல்லணும், அல்லது ஏர்போர்ட்ல முடியும் உண்டா வுது செய்யணும், அல்லது நாங்கள் தயம்பும் செய்யலாம். வேற மதுஹபை ஃபாலோ பண்ணி நாம் எதை சொல்ல வாரோம் என்றால், விமானத்திலேயும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. அந்தந்த நேரங்களில் இப்போ அவ்வளோ கஷ்டமே இல்லை. விமானத்தில் பறக்கிற நேரத்தில் அந்த ஸ்கிரீன்ல வந்து கொண்டே இருக்கும், எங்க நீங்க எந்த நாட்டுக்கு மேல பறக்கிறீங்க, ஏசியாவுலையா, ஐரோப்பாவுலையா, அட்லாண்டிக் ஓஷனுக்கு மேலையா, அங்கே எத்தனை மணி, அங்க சூரியன் எப்ப மறைவு நாங்க பார்த்தோம் எங்களால் அறிந்து கொள்ளலாம். அதனால விமானத்துல போற நேரத்திலேயும் எந்தெந்த நாடுகளுக்கு மேல பறக்கிறோமோ அந்தந்த நாடுகளுடைய நேரத்தை வைத்துத்தான் தொழணும். நோன்பை பிடிக்கவும் வேண்டும், நோன்பை திறக்கவும். அதுதான் நாங்க எங்கட நாட்டில் நோன்பை பிடிச்சிட்டு எங்கட நாட்டுடைய டைமுக்கு நோன்பு திறக்கிறது இல்லை. நாங்க எந்த நாட்டில் பறந்து கொண்டிருக்கிறோமோ அந்த நாட்டில் சூரியன் மறைகிற நேரத்தை ஓரளவு 100க்கு 100 இல்லாவிட்டாலும் ஒரு 90% அந்த கேப்டன்ட்ட யா ஹோஸ்டஸை கேட்டா தெரிந்து கொள்ளலாம். 90% அறிந்து கொண்டோம் என்றால் ஒரு 5-10 நிமிடம் கழிச்சு நோன்பை திறப்பது. அதே மாதிரி ஃபஜ்ர சாதிக்கை அறிந்து கொள்ளலாம். சூரியன் உதயமாகுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்திற்கு முன்னால நாங்க ஷஹருடைய உணவை கொண்டு விட்டு நாங்கள் நீயத்து வைக்கணும். இதுதான் ஷரியஆவுடைய முறை. நாம் எதை சொல்ல வாரோம்டா, தொழுகையை எந்த கட்டத்திலையும் விட இயலாது. நீங்க ஹைவேல போனாலும் சரி, அல்லது ஹைவேலேருந்து கீழே இறங்க இயலாது. கடுமையான மழை அல்லது வெளிநாட்டுகள்ல ஸ்னோ கொட்டி கொண்டு இருக்குது. அப்ப அந்த நேரத்திலையும் தொழுகையை விட அனுமதி இல்லை. எங்களோட வாகனத்தில் அமர்ந்து கொண்டாவது தொழணும், ஆனா அந்த தொழுகையை மீட்டி தொழணும். வாகனத்தில் அமர்ந்து தொழுதால் கியாம் இல்ல, கிப்லாவை முன்னோக்கிறது அங்கே ஏற்படாததனால தொழுகையுடைய நேரத்திற்கு கண்ணியம் கொடுத்து கதாபாக்காமல் தொழுது விட்டு ஊருக்கு வந்ததற்கு பின்னால மீண்டும் அந்த தொழுகையை திருப்பி தொழணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, யுத்தம் நடந்து கொண்டிருக்குது, போர் முனை. இந்த காலத்துல மாதிரி அந்த காலத்துல வெப்பன்ஸ் இல்லை, வெறும் அம்பு, ஈட்டி, வாள், இந்த மூணால தான் யுத்தம். அந்த யுத்தங்கள் ஈட்டிகளை எரிந்தா உடலை வைந்து தேய்த்து உடலால ரத்தங்கள் கொட்டி கொண்டிருக்கும். والغلي تاكينا شلميلا كالتي كيلا ملوم كايغل كالغل تنديكا قدوم அந்த போர் முனையில கூட யுத்த களத்துல கூட தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்ல. குர்ஆன்ல ஒரு ஆயத்தையே அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். நீங்க போர் செய்து கொண்டு எப்படி தொழணும் என்ற ஜமாஅத்தோட தொழக்கூடிய ஒரு முறையை குர்ஆன்ல மிக தெளிவாக அல்லாஹ் கூறுகின்றான். தொடர்ந்து கூறுகின்றான், ஃபைன் ஹிஃப்தும் ஃபரிஜாலன் அவ் ருக்பானா. நீங்க யுத்தத்தை நிப்பாட்டவும் முடியாது, யுத்தமும் செய்யணும், தொழுகையையும் தொழுது முடிக்கணும். ஒரே இடத்துல நின்று கொண்டு யுத்தம் செய்து தொழுவது கஷ்டம் இல்ல, நடந்து நடந்து தொழுங்க, யுத்தம் செய்யுங்க. உங்களோட குதிரைகள்ல ஒட்டகங்கள்ல பிரயாணம் செய்து செய்து தொழுங்க, அண்ணங்க யுத்தமும் செய்யுங்க. அந்த கட்டத்துல கூட தொழுகையை விடுவதற்கு அல்லாஹ் அனுமதிக்கல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆக இவ்வளோ முக்கியமான ஒரு தொழுகை. அல்ஹம்துலில்லாஹ், எங்களில் அநேகமானவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய தொழுகை அங்கீகரிக்கப்படுவதற்கு அதனுடைய ஃபர்துகள், அதனுடைய ஷர்த்துகள், அதனுடைய வாஜிபுகள் முழுமையாக நிறைவேற்றப்படுகின்றதா என்று நானும் நீங்களும் கண்டிப்பாக யோசிக்கணும். மிக சிரமப்பட்டு இந்த தொழுகையையும் கதாவாக்காமல் நாங்கள் தொடர்ந்து தொழுது கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களை அறியாமல் சில தவறுகள் நடப்பதின் காரணமாக அந்த தொழுகைகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாமல் கியாமத்துடைய நாளையில் பழைய துணியை சுருட்டி முகத்தில் அடிப்பதை போன்று அடித்து விட்டான் என்றால் நாங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், தொழுகையில் மிக முக்கியமான 19 ஃபர்துகள், ஒவ்வொரு ருக்குஅல சுஜூதுல அவில் தரிபடுதல் என்று வரும். அந்த அவில் தரிபடுதல் என்பதை விட்டுவிட்டால் கிட்டத்தட்ட 13 ஃபர்து. இந்த 13 ஃபர்துல ஏதாவது ஒன்று விடுபட்டாலும் தொழுகை கூடாது. அதுல முதலாவது நாங்க என்ன, தக்பீர் தஹ்ரீமா, அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீர் கட்டுகின்றோம். அதோட உள்ளது தான் கியாம் நிலையில நிற்கணும், நின்று தொழணும். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், ஹாஃபிது அலா ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா. தொழுகைகள்ல ரொம்ப கவனமாக பேணுதலாக பேணி பாதுகாத்து தொழுதுவாங்க. நடுத்தொழுகையின் மீதும் பாதுகாப்பாக இருங்கள். அநேகமான உலமாக்கள் அசர் தொழுகை என்று கூறுகின்றார்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர்களாக கட்டுப்பட்டவர்களாக நின்று தொழுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான். அதனால கியாம் நின்று தொழுவது கடமை, ஃபர்து. நாம் எதை சொல்ல வாரோம்ண்டா, நாங்கள் நேரடியாக வந்தோம்ண்டா, இன்றைக்கு நிறைய இடங்கள் இந்த கதிரை கலாச்சாரம் வந்துருச்சு. இந்த கதிரையில உட்கார்ந்து தொழக்கூடிய ஒரு கலாச்சாரம். முதலாவது சட்டத்தை நாங்கள் விளங்கணும். தொழுகையில நிற்பது ஃபர்து. உதாரணமாக ஒரு ரக்அத்துல நாங்க ஜமாத்தோட தொழும்போது யோசிப்போமே, ஜமாத்தோடு தொழுகிற நேரத்துல இமாம் கியாம்ல 2 நிமிஷம் தான் நிற்பாரு. ஒரு ஆள 2 நிமிஷம் நிற்கல, 1 நிமிஷம் தான் நிற்கலும்ண்டா, அவர் 1 நிமிஷத்துக்கு நிற்கிறது கட்டாயம். 2 நிமிஷத்துக்கு அவரால் நிற்கல, 1 நிமிஷம் நிற்கலாம்ண்டா. 1 நிமிஷம் நின்றுட்டு அதற்கு பின்னால நிற்க முடியாத கட்டத்துல தான் அவர் என்ன செய்யணும், அமரணும். எங்க அமர்றது, கீழே நிலத்துல தான் உட்காரணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால தொழுகையில முதலாவது கியாம். ஒரு சிலர் என்ன, உதாரணமாக 2 நிமிஷம் நிக்கலா, 1 நிமிஷம் நிக்கேதும் என்று முடியுமானவர்கள் 2 நிமிஷமும் நிற்காமல் உட்காருகிறார்கள். எங்கட பொதுவான ஒரு சட்டம் ஒன்று, அல் மைசூர் லா யஸ்குது பில் மஅசூர், அறவே முடியாது என்பது, எது முடியுமோ அதை செய்து விட்டால் தான் அறவே முடியாது என்பது வரும். அதனால முடியும் என்று அந்த பகுதியை செய்ததற்கு பின்னால தான் முடியாத பகுதியை விடுவதற்கு அனுமதி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஒரு ஆளால நிற்கவே முடியாது. அவரு தடமாடுறாரு, அவர் அங்கும் இங்கும் ஆடுறாரு, அவர் நின்றா கீழே வீழ்ந்துடுவாரு. நிற்க முடியாத ஒரு ஆள் அவர் கீழே அமரலாம். அதற்கு பின்னால் உள்ள 2வது ஃபர்து தான், 2வது தொழுகையில தொடர்ந்து வரக்கூடிய ஃபர்துகள் அடுத்தது தான் ருக்கூ செய்வது. ركوعنا نمودي رندي ولن كيكالا متكالا بيتي سجدا سيري إلتي باركرا وركم كوني بدر فردي قرآن الله كورهندان يا أيها الذين آمنوا ركعوا واسجدوا واعبدوا ربكم وفعلوا الخير لعلكم تفلحون إيمان كنت بركلي نينجا ركوع سينجل சுஜூது செய்யுங்கள் நல்ல வேலைகளை செய்யுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டி இவைகளை செய்யுங்கள் மேலே நிற்பதும் ஃபர்து என்று குர்ஆன்ல வந்து விட்டது ருகூஉம் செய்யும்படி குர்ஆன் கூறுகின்றது சுஜூது செய்யும்படியும் குர்ஆன் கூறுகின்றது அதனால ஒராளால நிற்கவே முடியாது ஆனா ருகூஉக்கு குனியலாம்டா குனியணும் ஆனா ஒராளால 100% குனியலாம் ஒரு 75% குனியலாம் என்றா இமாம்கள் சொல்றாங்க அந்த அளவுக்கு அதாவது 100க்கு 100 ரெண்டு உள்ளங்கைகளால முட்டுக்கால்களை பிடிக்கிற அளவுக்கு குனியலாம் ஓரளவு நிற்பதை விட கொஞ்சம் கூடுதலாக குனியலாம் என்றா அவர் குனிந்து ருகூ செய்யலாம் மேலான பெரியார்களே சகோதரர்களே அப்படின்னா ஒருவரால நிற்கவே முடியாது அவரால ருகூக்கு குனியவே முடியாது என்று சொன்னா அவர் என்ன செய்யணும்ண்டா கீழ நிலத்துல உட்காரணும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில வர ரிவாயத் ஒரு நாள் நபி அவர்கள் தன்னுடைய குதிரை அல்லது ஒட்டகத்திலிருந்து தவறி கீழே வீழ்ந்து அவர்களுடைய கால் உடைந்து நபி அவர்கள் அமர்ந்து தொழுததாக ஹதீஸ் ஷரீஃப்ல வருது அதே மாதிரி இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மூலம் நோய் அந்த வியாதி இருப்பதாக நபியிடத்தில் வந்து கேட்டு எனக்கு நிற்க முடியாதுன்னு சொன்ன நேரத்தில் நபி அவர்கள் அமர்ந்து தொழ சொன்னார்கள் அதனால் அமர்ந்து தொழுவது என்றால் நிலத்தில் கீழே அமரணும் அமருவதற்கும் 4 முறைகள் அதாவது முதலாவது அத்தஹியாத்துல நாங்கள் உட்கார்ற அந்த இஃப்திராஷுடைய முறை அதுவும் முடியாட்டி இரண்டாவது தவறுக் அதாவது கடைசி அத்தஹியாத்தில் இருக்கக்கூடிய இருப்பு அதுவும் முடியாத பட்சத்தில் 3வது சம்மானம் கொட்டி அமரக்கூடிய அந்த அமர்வு அதுவும் முடியாத பட்சத்தில் 4வது முறை தான் 2 கால்களை கிப்லாவின் பக்கம் நீட்டி அல்லது 2 கால்களை நட்டி பித்தட்டை கீழே வைத்து அமருவது நன்றாக விளங்கணும் யாரும் யாருக்கும் அவசரப்பட்டு ஃபத்வா கொடுக்க வேண்டாம் ஒவ்வொருவருடைய நிலைமைகள் வித்தியாசப்படும் அதனால எல்லோருக்கும் ஒரே மாதிரி சட்டம் இல்லை ஒவ்வொருவருடைய உடல் அமைப்புகளை வைத்து அவருடைய நோயுடைய தாக்கத்தை வைத்து ஃபத்வாக்கள் வித்தியாசப்படும் நாம் எதை சொல்லிக் கொண்டு வருகிறோம் என்றா ஒராளால அறவே நிற்கவும் முடியாது அவரால் ருகூக்கு அறவே குனியவும் முடியாது இப்பொழுது அவர் கீழே நிலத்தில் அமரணும் முதலாவது அத்தஹியாத்துடைய அந்த இருப்புல இல்லட்டி இரண்டாவது அத்தஹியாத்துடைய முறையில அல்லது 3வது ஷம்மான கொட்டியுடைய முறையில 4வது 2 கால்களை கிப்லாவின் பக்கம் நீட்டி உள்ள அந்த முறையில மேலான பெரியார்களே சகோதரர்களே இந்த 4 முறையில ஒரு ஆளால அமரவே இயலாது நிற்கவும் முடியாது ருகூக்கு குனியவும் முடியாது நாங்க சொன்ன இந்த 4 விதத்திலேயும் அவருடைய இடுப்ப வளைக்கேலா அவர் நிலத்தில் உட்கார முடியாத பட்சத்துல தான் அவர் உயரமான ஒரு ஸ்டூல் மாதிரி ஒன்றில் அமர்ந்து கொள்ளலாம் ஸ்டூல் தான் ஆக ஓரளவு பாதுகாப்பானது பாதுகாப்பானது என்ற தொழுகை என்ற தொழுகையில நாங்க ஒரு கான்ஃபரன்ஸ்ல இல்லை நாங்க ஹாயா உட்கார்ந்து கொண்டிருப்பதற்கு தொழுகை அல்ல ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறோம் அடக்கத்தோட ஒடுக்கத்தோட பணிவோட பயபக்தியோட நிற்கணும் இப்பொழுது மஸ்ஜிதுகள்ல போட்டிருக்கிற கதரைகள் நல்ல ஹாய்ந்து சாய்ந்து கொண்டு 2 கைகளையும் அப்படி வைக்க வேண்டிய இடத்துல வச்சு கொண்டு மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே அதைவிட சிறந்தது ஒரு சின்ன ஸ்டூல் உண்டு ஆனால் ஒருவர் இருக்கிறாரு அவரால் ஸ்டூல்ல உட்காரையில விழுந்துடுவாரு பேலன்ஸ் இல்லை அனுமதி இருக்குது நாம் எதை சொல்ல வாரோம்னா யாருக்கு முடியாதோ அவருக்கு அனுமதி ஆனால் முடியுமானவர்கள் எல்லோரும் இதை மிஸ்யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் சொல்ல வாரோம் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் நின்று கொண்டு பல தூரம் நடக்கிறாங்க நின்று கொண்டு வேலைகளை செய்யறாங்க வீட்டில் உள்ள பெண்கள் கிச்சன்ல அவர் கணக்கில் நின்று வேலைகளை செய்வாங்க எங்கயாவது ஃபங்க்ஷனுக்கு போட்டா கீழ சஹன் சாப்பாடு வச்சா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. தொழுகையிந்து வரும்போது மட்டும் கதிரை எடுத்து உட்காருகின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதன் மூலம் எங்களோட தொழுகை அங்கீகரிக்கப்படாமல் ஆகிவிட்டது என்றால் நாம் எல்லோருமே மிகப்பெரிய நஷ்டவாளிகள். அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவார்கள். அதனால் எதை முடியுமோ அதை செய்யணும், எதை அறவே முடியாதோ அதற்கு மாத்திரம் அனுமதி. அதற்கு பின்னால கியாமும் ஃபர்து, ருக்கூவும் ஃபர்து, அதற்கு பின்னால சுஜூதும் ஃபர்து. சுஜூத் எப்படி? உமிர்து அன் அஸ்ஜுத அலா சபஅதி ஆதும், நபியுடைய தெளிவான ஹதீஸ். நான் 7 உறுப்புகளின் மீது சஜிதா செய்ய பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு சிலர் சில நேரங்கள் எங்கட நாட்டில் குறவு, சில வெளிநாடுகளில் ஷூவை கலட்டாம என்ன செய்வாங்க, தொழுவாங்க. மேலான பெரியார்களே, சகோதர்களே, சஜிதா 7 உறுப்புகளின் மீது நிகழணும். நெத்தி, 2 உள்ளங்கை, 2 முட்டுக்கால், 2 கால்களுடைய பாதம், அந்த விரல்கள் உட்பட. நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ், இந்த 7 உறுப்புகளின் மீது சுஜூது செய்ய நான் ஏவப்பட்டிருக்கிறேன். ஒரு ஆளுடைய சுஜூத் ஏற்றுக்கொள்ள படணும்ண்டா கீழே நெற்றியும் படணும், 2 கைகள், 2 உள்ளங்கைகள், 2 முட்டுக்கால்கள், 2 பாதங்களுடைய உட்பாகங்கள் கீழே பட்டால் தான் அவருடைய சுஜூது ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி தான் அத்தஹியாத்துடைய இருப்பும் ஃபர்து. ஒரு ஆளால கீழே அவரால் அறவே கீழே போகவே ஏலா, அவரால் நிலத்தில் உட்காரவும் ஏலா, சுஜூதுக்கு குனியவும் ஏலா, சுஜூதுக்கு அவருடைய இடுப்ப அதாவது அசைக்கவே ஏலா, திருப்பவே வளைக்கவே ஏலாத பட்சத்தில் தான் மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர் இந்த கதிரை போன்ற அதாவது கதிரையை விட ஸ்டூல் போன்ற ஒன்றில் அமர்ந்து கொள்ளலாம். இவ்வாறு தான் எங்களுக்கு ஷரியாவுல சட்டம் சொல்லி தரப்பட்டிருக்குது. ஆனால் அநேகமானவர்கள் கதிரையில் அமர்ந்து தொழக்கூடியவர்கள், அநேகமானவர்கள் நினைத்த அவர்களால முடியும். நீங்க நின்று கொண்டு தொழுங்க, உங்களுக்கு நிக்க முடியுமா? நான் நின்று கொண்டு தொழுங்க, ருக்கூக்கு கொஞ்சமும் குனியலா, அந்த ருக்கூடைய நேரத்துல மட்டும் நீங்க கீழே அமர ஏலாட்டி ஸ்டூல்ல அமர்ந்து ருக்கு அசைங்க. அதற்கு பின்னால முறைப்படி சுஜூதுக்கு போங்க. அறவே சுஜூதுக்கு உங்களோட இடுப்பையோ காலையோ வளைக்கவே இயலாத பட்சத்துல நீங்க ஸ்டூலுக்கு போங்க. கீழே உட்காரலாம், சுஜூது செய்யலாண்டா சுஜூதுக்கு மட்டும் ஸ்டூல், உட்காரும் பொழுது கீழே தான் உட்காரணும். அவ்வாறு செய்தோம் என்றால் தான் நம்முடைய தொழுகைகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நாம் ஏன் இதை ஞாபகப்படுத்துகின்றோம் என்றால் இந்த கதிரை கலாச்சாரம் கூடிவிட்டது. எந்த மஸ்ஜிதில் பார்த்தாலும் அங்க 40 கதிரை, 50 கதிரை. அதுல உண்மையிலேயே கதிரையில் அமர்ந்து தொழ வேண்டியவர்கள் ஒரு 5-10 பேர் தான் இருப்பாங்க. நீங்க தாராளம் கதிரையில் உட்கார்ந்து பயான் கேட்கலாம், ஹுத்பா பயானையும் கேட்கலாம், குர்ஆன் ஓதலாம். அதற்கு தாராளம். நான் ஃபர்தான தொழுகையை பற்றித்தான் பேசுகின்றேன். சுன்னத்தான தொழுகையும் அமர்ந்து கொண்டு தொழலாம். ஆனால் ஹாஃப் நன்மை மன் ஸல்லா காயிதன் ஃபலஹு அஜ்ரு நிஸ்ஃபுல் காயிம், யாராவது அமர்ந்து கொண்டு தொழுதால் நின்று கொண்டு தொழுதவருடைய ஹாஃப் நன்மை. நின்று கொண்டு தொழுதால் 1,00,000 என்றால் அமர்ந்து கொண்டு தொழுதால் 50,000. ஆனால் சுன்னத் அமர்ந்து கொண்டு தொழலாம். சுன்னத் கிப்லாவை முன்னோக்காமலும் தொழலாம், அனுமதி இருக்குது. நபி அவர்கள் தொழுது இருக்கிறாங்க. உதாரணமாக சில பெரியானைகள் அவசரமா பஸ்ஸை பிடிக்கணும், அவசரமா ட்ரெயினை பிடிக்கணும், ஃபர்தை மட்டும் தொழுதுட்டு பஸ்ஸுக்குள்ளுக்கு ட்ரெயினுக்குள்ள ஏறிட்டாங்க. இப்ப பஸ் சீட்ல உட்கார்ந்து கொண்டு பிந்தின சுன்னத்தை தாராளம் தொழலாம். ட்ரெயின் சீட்ல உட்கார்ந்து கொண்டு பிந்தின சுன்னத்தையோ அல்லது முந்தின சுன்னத்தை தவறிவிட்டாலும் தாராளம் தொழலாம். ஃபர்தான தொழுகைக்கு கியாம் கட்டாயம், ஃபர்தான தொழுகைக்கு கிப்லாவை முன்னோக்கிறது கட்டாயம். சுன்னத்தான தொழுகையில் இந்த 2க்கும் சின்ன சலுகைகள். அமர்ந்து கொண்டும் தொழலாம், கிப்லாவை முன்னோக்காமலும் தொழலாம். நபி அவர்கள் அவர்களுடைய ஒட்டகம் எந்த பக்கம் இருந்ததோ அந்த பக்கத்தில் திரும்பி தொழுததாக ஹதீஸ் ஷரீஃபில் வருது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆண்களாகிய நாமும் எங்களோட வீடுகளில் உள்ள பெண்களுக்கும் இதை நாங்கள் ஞாபகப்படுத்தணும். மற்ற வேலைகள் எல்லாத்தையும் சில வேலை நின்று கொண்டு சர்வசாதாரணமாக செய்வார்கள். தொழுகை இந்த வரும்பொழுது உடனடியே அந்த சேரை இழுத்தாச்சு, அந்த கதிரை இழுத்தாச்சு. நின்று கொண்டு தொழுகிற மாதிரி உயிரோட்டம் கதிரையில இல்லை. சில வேளை மறந்துடுவாங்க, ருக்கு செஞ்சோமா சுஜூது செஞ்சோமா என்ற ரெண்டும் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதனால அந்த தொழுகையில் உள்ள உயிரோட்டம் ரூஹானியத் இருக்காது. மேக்சிமம் நாங்க கீழே நிலத்துல உட்கார்ந்து தொழுவது மிக முக்கியமான ஒரு சுன்னா. நபி அவர்களும் சில கட்டங்களில் தொழுதிருக்கிறார்கள், சஹாபாக்களும் அனுமதித்திருக்கிறார்கள். அன்று முதல் இன்று வரைக்கும் எங்களோட முன்னோர்கள் கீழே தான் தொழுது வந்தார்கள். ஆனால் இப்பொழுது சொல்லுவதற்கும் சில வேளை கூச்சம். தேவாலயங்கள்ல மாதிரி மஸ்ஜிதுகள்லையும் இப்ப கதிரை கலாச்சாரம் வந்து விட்டது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால இந்த விடயத்துல நாங்க கவனமாக இருக்கணும். இவ்வளவோ பெரும் பெரும் தியாகங்களோடு வந்து தொழுகிறோம், ஆனால் தொழுகையுடைய பருந்துகளில் ஏதாவது ஒன்று விடுபட்டு விட்டது என்றால் தொழுகையே கூடாமல் ஆகி நாளைய தியாமனால எங்களை தொழுகைகள் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுட்டா நாங்க எவ்வளோ கவலைப்படுவோம், எவ்வளோ அதற்காக ஆத்திரப்படுவோம். அதனால தான் இந்த விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டோம். அதே மாதிரி தான் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், கடந்த ஒரு வார காலமாக பிலஸ்தீனத்தில் மிகப்பெரிய தாக்குதல் நம்முடைய சகோதரர்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் அவர்களுக்கு நாங்கள் வேற என்ன செய்யலாம்? இங்கிருந்து எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம். பக்கத்தில் உள்ள அரபு நாடுகள் என்றால் தாராளம் செய்யலாம், மற்ற மற்ற உதவிகளை செய்யலாம். நாங்கள் இங்கிருந்து அவர்களுக்கு செய்கிற ஆகப்பெரிய உதவி அவர்களுக்காக துஆ செய்வோம். தனிமையில மஸ்ஜிதில் பருதான தொழுகைகளுக்கு பின்னால குனூத் ஓதினாலும் தனிமையில நாங்க விசேஷமாக அவர்களை சொல்லி அல்லாஹ்ட்ட மன்றாடி துஆ செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பல காலங்களில் சாதகமான நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறான். இப்பொழுதும் ஓரளவு பல சாதகமான நிலைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறான். அதனால அல்லாஹ்ட்ட நாங்க தனிமையில தஹஜ்ஜுடைய நேரத்தில் நோன்பு பிடித்தால் திறக்கிற நேரம், அதே மாதிரி நோன்பு பிடிக்கிற நேரம், அதே மாதிரி பருதான தொழுகைகளுக்கு பின்னால் உள்ள நேரம், இந்த நேரங்கள்ல துஆ கபூல் செய்யப்படும் வந்திருக்கிறது. அதனால் அவர்களுக்காக நாங்கள் அல்லாஹ்ட்ட மன்றாடுவோம், அவர்களுக்காக அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம். அவர்களுடைய இந்த ஆபத்திலிருந்து, அநியாயமாக கொல்லப்படுவதிலிருந்து, அவர்களுடைய வீடுகள் கட்டடங்கள் நாசமாக்கப்படுவதிலிருந்து அல்லாஹ் நினைச்சா ஒன்றும் இல்லை, ஒரு நாள்ல ஒரு நிமிடத்தில் அல்லாஹ் நிலைமைகளை மாற்றலாம். ஆனால் நாங்கள் எல்லோரும் துஆவும் செய்வோம், எங்களோட பாவங்களையும் விடுவோம், தவறுகளையும் குற்றங்களையும் விட்டுட்டு அல்லாஹ்ட்ட துஆ கேட்டா அதை பார்த்து அல்லாஹ் இறக்கப்பட்ட நிலைமைகளை மாற்றுவான். அந்த அடிப்படையில் நாங்கள் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே யா அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. Thank you for watching. Please remember to subscribe, like and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded. And may the Almighty forgive our sins. See you next week, insha'Allah.